ஹாய், ஹலோ, வெல்கம் டு ரேண்டம் லேசி டெக். இன்னைக்கு நம்ம ஹலோ மல்டிப்ளேயர் மைன்கிராஃப்ட் விளையாட போகிறோம். ஹலோ, நான் வந்து என்டர்டைன்மெண்ட்ஸ், அதாவது ஸ்கின் என்டர்டைன்மெண்ட்ஸ். ஹாய் வியூவர்ஸ், என்ன பண்ணுறீங்க? இந்த கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கணும் நீங்கள் சொல்லிட்டேன். ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். வந்து எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, எனக்கு வந்து ரொம்ப ஸ்கின் சைடு ரொம்ப எரர் காட்டுது. ஸோ அவரோட வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணிட்டாரு எப்படிங்கிறத அவர் சொல்லுவார். என் வீடியோலே நான் வேணா கட் கிராப் பண்ணி போட ட்ரை பண்ணிட்டேன், இல்லைன்னா இப்படியே போட்டுருவோம், இப்போவே போட்டுருவோம் ப்ரோ. போன தடவை மாதிரி இதுவும் காம்பஸ் இது மாதிரி லிங்காக தான் மாறுமா எனக்கு தெரியல. இதோ இந்த மாதிரி ஸ்கின் மாற்றுறது அப்படின்னு பாருங்க. இப்போ ப்ரொஃபைல் போகணும், முதல் ப்ரொஃபைல் ஆமாம், ப்ரொஃபைல் போயிட்டு ஓண்டுக்கு போங்க. அப்படி இல்லை ப்ரோ, ஏதாவது வேஸ்ட் ஸ்கின் எடுங்க ப்ரோ. நீங்கள் இதோ வேஸ்ட் ஸ்கின் தான் இருக்குது. சரி, வேஸ்ட் ஸ்கின் எடுத்துட்டு உள்ளே போயிட்டு அப்புறம் இந்த மிடில் இதை எடுத்து ஓன் கொடுக்கணும். ஓன் கொடுத்தா எனக்கு ஆல்ரெடி ஓன் இது ஓனில் இம்போர்ட் ஏற்கனவே பண்ணிட்டேன். ஆனால் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணணும், இம்போர்ட் கேலரியில் இருக்கும். அப்புறம் இம்போர்ட் கொடுத்து அந்த கேலரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்த வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து சீன் கேலரி அந்த மாதிரி ஏதாச்சும் வரும். அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன ஸ்கின் எடுக்கணுமோ அந்த ஸ்கின் எடுத்து போட்டுக்கலாம். ஆனால் மைன்கிராஃப்ட் ப்ரொடியூஸ் பண்ண ஸ்கின் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஆமாம், மைன்கிராஃப்ட்டுக்காக வந்து நீங்கள் ஆப் வேணால் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை இந்த டெட் டூல் ஸ்கின் வேணும்னா இந்த ஃபோட்டோ நாங்கள் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நமக்கு லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் தான். ஆமாம், சரி, கேம் பிளே கொடுத்துருவோம் ப்ரோ. ஓகே, இருங்கருங்க. இப்போ இல்லை, எப்படி நேம் மாற்றுறது? நான் டெட் ஃபுல்னு மாற்றலான்னு இருக்கேன். சரி, டக்குன்னு மாற்றுங்க, வாங்க சொல்லித்தரேன். ப்ரொஃபைல் போங்க, நீங்கள் ப்ரொஃபைல் போயாச்சு. செட்டிங்ஸ் செட்டிங்ஸ் டக்குன்னு வாங்க. இல்லாட்டி டிபி, அதாவது டிபின்னா டெட் ஃபுல் தான் அப்படி வச்சுருக்கேன். சாரி, நீங்கள் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி போடுங்க, அப்போதான் கெத்தா இருக்கும். வாங்க ப்ரோ, டெட் பூல் ஃபேன்ஸ் தான் ஹிட் லைக். டெட் பூல் ஃபேன்ஸ் யாராவது ஹேக்கர் லைக் போடுங்க. அப்புறம் அவர் வந்து ஹேக்கர் வச்சிருக்காரு, அதனால ஹேக்கர் இது என்னது வியூவர்ஸ் யாராவது இருந்தாங்க, ஃபேன்ஸ் யாராவது வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அவருக்கு ஒரு லைக் போட்டுருங்க. எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நான் கேம்குள்ளே போயிட்டேன். ஏதாவது தட்டி ஏதாவது பண்ணிடாதீங்க நீங்கள். இது வேற குப்பை மாதிரி ப்ரோ. நீங்கள் என்ன ப்ரோ அரை வீடியோ போட்டிருக்கீங்க, இப்போ தான் பார்க்குறேன். கேம் எரரா? இது வந்துருக்கு, அதாவது அவருக்கு வந்து மெசேஜ் வந்துருக்கு. அவர் என் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரு என் சேனலுக்கு. அதனால என்ன அதுன்னா, நேற்று எடுத்த வீடியோ வந்து அரை மணி நேரம் எடுத்து போவாதீங்க பிரிஞ்சிருச்சு எனக்கு. வெயிட் பண்ணுங்க, நான் உள்ளே போயிடுறேன்னா. அது மழை இப்படி தூருது. சரி, வெயிட் பண்ணுங்க. இங்கே நான் ஹாட்ஸ்பாட் ஆஃப் வைஃபை ஆன் ஆஃப் பண்ணிட்டு ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுறேன். ஓகே, ஹாட்ஸ்பாட் ஆஃப் பண்ணிட்டேன். பாஸ்வேர்டு பீஸ்வேர்டெலாம் நாங்கள்லாம் போகிறது பழக்கமே இல்லை ப்ரோ. நம்ம சரி ஆன் பண்ணிட்டீங்களா இல்லையா? வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. வைஃபை நெட்ஒர்க்ஸ் ஓகே, கனெக்டிங் கனெக்டிங் கனெக்டிங். நம்மள்கிட்ட ஆயிடுச்சு, பட் உங்களோட இது போச்சா இல்லை இருக்குதா? ஹேக்கர்னு வேற வச்சிருக்கீங்க. ஓகே, உள்ளே போயாச்சு. நம்ம பேர் ஹேக்கர் ப்ரோ, அதனால அப்படி காமிக்குது. நம்ம வீடு நீங்கள் எங்கே போனீங்க? ஆமாம், நான் தேடிக்கிட்டே இருக்கேன் உங்களை. என்ன லோடாகி வரவே இல்லை. வெயிட்டீஸ் வருது இங்கே ப்ரோ. இங்கே ரெண்டு குதிரை இருக்குது, அடிச்சு கொண்டுருவோமா? எப்படி பண்ணுவோம்? குதிரை உள்ள ஓட்டுவோமா? ரைடு சரி, அந்த மழை பெய்யுது நீங்கள் சரி பண்ண முடியாதா? என்னால் மாற்ற முடியும். சீட்டு தான் நம்ம எப்போவுமே பண்ணுங்க. அந்த சீட்டு எல்லாமே சொல்லிடுங்க. சீட்டெல்லாம் இல்லை ப்ரோ, அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க சீட்டு. இங்கே பாருங்க, ஸ்லாஷ் இருக்கும்ல, ஸ்லாஷ் டைம்குள்ளே போய். ஆனால் எனக்கு ஸ்லாஷ் அப்பப்போ தான் ஒரு சர்வேவல் மோடுக்கு போகும்போது. நீங்கள் க்ரியேட்டிவ் வச்சுருக்கீங்களா? வெயிட் பண்ணுங்க, நான் செட்டிங்ஸில் ஆல்வேஸ் டே ஆஃப் பண்ணி திறந்துடுறேன். மோதா ஆல்வேஸ் டே இப்போ பார்த்தா ஆஃப் பண்ணிடுங்க. ரிசர்வ்ஸ் ஃபால் பேக். அதோட இன்னொன்று வந்து மழை பயங்கரமாக பெய்யுது ப்ரோ. நான் அடித்து தொலைஞ்சிடாதீங்க ப்ரோ. நீங்கள் ஆமாம், நீங்கள் அடித்தாலும் அடிச்சிருவீங்க நீங்கள். ஓகே, நீங்கள் எப்படியாச்சும் அந்த மழையை நிறுத்தினா தான் என்னவா? இப்போ வெயிட் பண்ணுங்க, அதான் ஆஃப் பண்ணிட்டுருக்கேன்ல. சரி, போன தடவை நமக்கு அவர் நம்ம டெக் ப்ரோ சொல்லி தந்த சீட்டை வந்து நம்ம இப்போ ட்ரை பண்ணுவோம். எப்படி இருக்குன்னு மறந்துட்டீங்களா? ஸ்லாஷ் ப்ரோ, மழை நின்றுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு கிவ் சாரி கிவ் வெதர் தான் மாற்றணும். சாரி, வெதர் மாற்றணும். அட்டை என்ன கிவ்? அப்புறம் வந்து நெதரைட். ஏ, எனக்கு மழை பெய்யல, உங்களுக்கு பெய்யும். நீங்கள் எங்கே நேற்று அடித்த அடியை நீங்கள் வாங்கிக்கோங்க நீங்கள். ஆமாம், ஆக்ஸ் எடுத்துக்கோ நம்ம. ஓகே, உங்களை தான் அடிக்க போகிறேன். இருங்க, நீங்கள் நேற்று ஒரு அடி அடிச்சிங்களா? தெரியாமல் அடிச்சதுங்க. அதெல்லாம் அடிக்க அடிப்பேன் அதெல்லாம். நீங்கள் இருங்க, ரைட், ஆக்ஸ் எடுத்துக்கோ ப்ரோ. இங்கே ஒரு லாமா இருக்குது, அதை மட்டும் கமாண்ட் கிவ். என்னங்க அன்னோன் கமாண்டுன்னு வருது ப்ரோ? உங்களுக்கு தெரியாதா சின்டெக்ஸ் ப்ரோ? அதை அடிச்சிடாதீங்க ப்ரோ, அந்த குதிரை மாதிரி இருக்குல்ல, அதை அடிச்சிடாதீங்க. சரி, அப்புறம் காரி காரி துப்பி துப்பி தள்ளிடும் அது உங்களை. ப்ரோ என்ன நீங்கள் ட்ரெஸ் போடலையா நீங்கள்? இல்லையே, டெட் புல் இதோட தானே வந்து டெட் புல் இது இருக்கா இல்லையா?
இல்லையே நார்மல் ஸ்கின் தான் இருக்கு. இங்கே ப்ரொஃபைல் போய் பாருங்கள், நீங்கள் செட்டிங்ஸ் போங்க. நீங்கள் அட இங்கே இருக்கு ப்ரோ, நீங்கள் என்ன ப்ரோ? ஆனால் இங்கே எனக்கு டெட்பூல் தான், உங்களுக்கு டெட்பூல் சேவ் ஆயிருக்கு. ஆமாம் டெட்பூல் தான் சேவ் ஆயிருக்கு. ஏன் இப்படி வருது இப்போ தெரியல எனக்கு, எப்படி இருக்கு உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் காமிங்க. என்ன அப்படியே அசிங்கமாக ஒரு நீங்களும் நார்மல் ட்ரெஸ்ஸோட இருக்க மாதிரி தான் இருக்கு ப்ரோ. அப்படியா? அப்போ எனக்கு தான் இப்போ ஸ்கின்னு போட்டிருக்கா? உங்களுக்கும் தான் ஸ்கின் இல்லை, என்ன உங்கள் ஸ்கின்னை மட்டும் ஏற்றிக்கிட்டீங்க. அப்போ எனக்கு ஸ்கின் இல்லையா? அப்போ என் கேம் பிளே தான் என் ஸ்கின்னு தெரியும், உங்கள் கேம் பிளேலும் உங்கள் ஸ்கின்னு தெரியும் போல. தெரியலையே இருங்க, செட்டிங் அப்படி இருக்கு. சாமா நம்ம தேர்ட் பர்சனில் போட்டு சுற்றி காட்டிடுறேன். ஏதோ ஆமாம் டெட்பூலில் தான் இருக்கு, டெட்பூலில் தான் இருக்கு. அப்போ நான் தேர்ட் பர்சனில் போய் சுற்றி காமிச்சிடுறேன், விடுங்க. தண்ணியில் தூக்கி போடுறேன் அந்த மேப்பை முதல்ல. எனக்கு எனக்கு மேப் வேணாம், தேர்ட் பர்சன் பேக் கொடுங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஐயே ஒன்றும் தெரியல, மண்டவோடு மட்டும்தான் தெரியுது. இதுதான் நம்மளோட ஹேக்கர். இது வேற ப்ரோ வெளியில் வந்தாச்சு. அப்புறம் என்ன தேர்ட் பர்சன் எப்படி போடுறது? செட்டிங்ஸுக்கு போகணும், செட்டிங்ஸில் போய் வீடியோ போகணும் ப்ரோ. வீடியோ ஒன்று இருக்குமா? ம், அவரை ஃப்ரெண்டு கொடுங்க, அப்போ தான் நம்ம முகர கட்டத்தில் ஆகுது. எனக்கு நீங்கள் பாருங்கள், நீங்கள் எங்கள் மூஞ்சியெல்லாம் தெரியுது. இப்போ நான் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். அதாவது ஆர்மர் ப்ரோ, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆர்மர் நான் ட்ரெஸ்ஸுன்னு சொன்னேன். இங்கே பாருங்க நீங்கள் எப்படி இருக்கும் தெரியுமாண்ணா. வீடியோ எங்கே இருக்கு? இதில் செட்டிங்ஸில் இருக்கு. ஆமாம்மா வீடியோ இருக்கு. ஃபர்ஸ்ட் பர்சனில் வச்சுருக்கோம், தேர்ட் பர்சன் ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு காட்டிடலாம். ஓகே, பேக் நல்லா இருக்காது, வேஸ்ட். டெட்பூல், டெட்பூல் மாஸ்கோட நம்ம இருக்கோம், பார்த்துக்கோங்க. வேறு லெவலா? பேக் எதுவும் காட்டணுமா? பேக் இதுக்கு பேக்லாம் தேவையில்ல ப்ரோ. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன் மாற்றிக்கலாம். ஓகே, டெட்பூல் பார்த்துட்டீங்களா வியூவர்ஸ்? அவ்வளோதான், அதாவது ஹேக்கர் பார்த்துட்டீங்களா வியூவர்ஸ்? இது எங்களுக்கு தெரியாமல் போச்சு இவ்வளோ நேரம் இப்படி காட்டும் ப்ரோ. நான் போய் தண்ணி கடியில் போய் இது செய்ய போகிறேன், டார்ச் செய்ய போகிறேன். அந்த தண்ணி கடியில் தான் இருக்காது. ஓகே, டார்ச்சா? ஆ, டார்ச், டார்ச். இந்த தண்ணி கடியில் கோல் இருக்கும்ல, கோல் கோல், அதாவது கறிக்கொட்டை. உங்களுக்கு இங்கே தமிழராச்சு, உங்களுக்கு மட்டும் இது எடுத்துக்கிட்டீங்க, கோல் உங்களுக்கு தரேன் ப்ரோ. இருங்க, உங்களுக்கு மட்டும் ஆர்மர்லாம் எடுத்து கெத்தா சுத்த ஆரம்பிச்சிட்டீங்க. என்ன சீட்டு வேணுமா? என்னங்க பிடிங்க, எனக்கு ஆர்மர் தேவையில்ல. இங்கே மூச்சு வாங்குது. அவனை அடிச்சிடாதீங்க, அவனை அடிச்ச துப்பி துப்பி உங்களை சாவடிச்சிருவாமா. ஐயா காரி வாங்குறீங்களா? கொண்டிருக்கேனே கிரியேட்டிவ்ல. அப்படி இல்லை ப்ரோ, ஆனால் அடிச்சிங்கன்னா காரி துப்பி தள்ளி இருக்கேன். இருக்கா உங்கள்ட்ட? எடுக்க போறேன், இப்பதான் சீட் போட்டு அந்த ஆடை கொல்லலாம்னு நினைச்சேன். துரோகி, துரோகியா இருறா போடாடே. நான் எனக்கு உள்ளே இல்ல ப்ரோ, எனக்கு ஒரு உள்ளுதான் ப்ரோ இருக்கு. அங்க இருக்க ஆடை கொல்ல போறீங்களா? ஆமா, உங்களுக்கு வேணா உள்ளு தரேன், இல்லாட்டி ஒரு பெட்டை ஷேர் பண்ணிக்கலாம். அது பிரச்சனை இல்லை எனக்கு. முதல்ல எனக்கு இது எடுத்து கொடுங்க ப்ளீஸ். அது பேர் என்ன? ஆக்ஸ், ஆக்ஸ், ஆக்ஸ் கொடுங்க. நம்ம வேட்டையாடலாம் நமக்கு. ஓகே, உங்களுக்கு டைமண்ட் வேணுமா? ஷோவில் வேணுமா? என்ன வேணும்? இதுல இதுல தான் வேணும். நெதரைட்டா? நெதரைட் ஷார்ப்னஸ் கிடைக்குமா? என்சான் பண்ணிக்கலாம்ல. அது வேணா போட்டுக்கலாம், அப்புறமேட்டு போட்டுக்கலாம். இப்போதைக்கு எனக்கு நீங்க இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஆக்ஸா? நெதரைட் ஆக்ஸ், நெதரைட் பிக்காக்ஸ், ரெண்டுமே வேணும். என்டர் ரெண்டு. ஓகே, நெதரைட் ஆக்ஸ் வந்துச்சு, வந்துச்சு, வந்துருச்சா? இப்போ பிக்காக்ஸ் வேணுமா? பிக்காக்ஸ் கூட வேணா கழிச்சு எடுத்துக்கலாம். அது வரைக்கும் நம்ம கொள்ளு, அது வரைக்கும் நான் சீட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அதாவது கொள்ளுன்னு எனக்கு வந்து கொடுங்க. நீங்கள் போய் மரம் அறுத்துட்டு வாங்க, போங்க. காணாம காணாங்கன்னா போயிடாதீங்க சொல்லிட்டேன். ஓகே, பக்கத்தில் இருக்க மரங்கள் எல்லாத்தையும் அறுக்குறேன். ஓகே, டோன்ட் வரி, பி ஹாப்பி. பிக்காக்ஸ் மரத்தை வெட்டியாச்சு. நாங்கள்லாம் எவ்வளோ வேறு லெவல்னு பார்த்தீங்களா? மரத்தோட நடு பக்கத்தை மட்டும் அழகாக வெட்டிகிட்டு இருக்கேன். மரம் பறக்கும் தெரியுமா? அதில் அதான் ஒரு அதிசயமே இதில் தெரியுமா ப்ரோ? சரி பிரைட்னஸ் வச்சுக்கிறேன் சுத்தம் ப்ரோ. உங்கள் லெவல் என்ன ப்ரோ? எனக்கு லெவல் நிறையா ஆயிருக்கு. இல்லை சீக்கிரம் சீக்கிரம் வெட்டுது, நெதர் வச்சு டக்கு டக்குன்னு வெட்டி தள்ளிடுது. ரொம்ப க்ரியேட்டிவ் விளாட்ற ஃப்ரீல் வருது எனக்கு. ஆமாம் ப்ரோ, ஏன்னா அப்படி வெட்டுது. அவ்வளோதான், மரத்தை ஆய்வான்னு விட்டேன். அவ்வளோதான், மரத்தையே முடிக்க போகிறேன் இன்றைக்கி. சரி, நான் போய் அங்க போய் இது எடுத்துட்டு வரேன்.
எங்க போறீங்க? கேவுக்கு போய் எனக்கு பிக்காக்ஸ் கொடுங்கங்க முதல்ல. கொடுத்துங்க, நீங்க பாருங்கங்க உங்க இதுல இருக்குங்க. ஆமா மேரி தெரியுது, நான் தான் பார்க்கல. சேனா அது வரைக்கும் அது என்னது டெரகோட்டாவா அது? இருங்க இருங்க, வீட்டுக்கு வாங்க, நீங்க வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு வந்துட்டேன். என்ன உள்ள ஹேக்கர் இருக்காங்கன்னு காட்டுது. ஆமா நான் தான் ஹேக்கர். சரி இந்த பொட்டிக்குள்ள எல்லாம் போடுங்க நீங்க. ஓகே தேவையில்லாத இதெல்லாம் போட்டு தள்ளுங்க. பேப்பர் மேப் வேணும் ப்ரோ, அதை வச்சு ஏதாவது புக்குக்கு ஏதாவது பண்ணலாம். ஐயா என் மேப்பை தண்ணியில் தள்ளி விட்டு வந்துட்டேனே. ஐயா என்ன நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க நீங்கள்? ஆனால் நான் ஷோவல் மட்டும் உங்களை நம்பி தரவே மாட்டேன், நீங்கள் திருடிட்டு போயிடுவீங்க. நீங்கள் என்னத்த திருடுற அளவுக்கு நான் என்ன அவ்வளோ கிட்டோம்? இல்லை இல்லை நம்ப முடியாது, யாரையும் நான் நம்பக்கூடாது. ஏ இதெல்லாம் இப்பெல்லாம் பண்ணாதீங்க. சரி வாங்கங்க வாங்க வெளியே போகலாம். என் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. பிக்காக்ஸ் எடுத்துக்கோங்க கையில் சொல்லிட்டேன். பிக்காக்ஸ் எடுத்தாச்சு எடுத்தாச்சும் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இந்த புல் அடுத்த விதை கிடைக்கும் தெரியுமா? புல் அடுத்த விதை கிடைக்குமா தெரியுமே? நான் கூட சீடு போட்டுட்டு தான் வந்திருக்கேன். சீடு நம்மளுக்கு ரொம்ப அவசியம் ப்ரோ. எதுக்கு? ஃபார்மிங் பண்ணி ஃபார்மிங் பண்ணி ஃபார்மிங்லாம் தேவையில்ல, நான் வெஜிடேரியன் இல்லைங்க. நான்வெஜ்ஜா? நான்வெஜ் தான் நான் அரிசி சொல்லுவேன். அப்போ இல்லாட்டி என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இல்லாட்டினா தேடி அரைச்சிடுவீங்க. சரி ஒன்றும் கிடைக்கிற கடைசியில் பன்னிகிரி தான் இருக்குது, என்ன பண்ணுவீங்க? அது நான் தின்னாமலே செத்துருவேன். ஏங்க அருவறுப்பாளாக பேசுகிறீங்க? நீங்கள் இன்னைக்கு எப்படியாவது 64 எடுத்து தந்துருங்கங்க நீங்கள். 64 ஆயினா எனக்கு ரெண்டே முடியல. ஓ ஜாலி கோல் கிடச்சிருச்சு எனக்குன்னு. 10 கோலாக கிடச்சி தள்ளுது. நீங்கள் லக்கி ஃபெல்லோ, அதனால் உங்களுக்கு கிடைக்குது. லக்கியா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, அவங்கவுங்க லக்கை பொறுத்து இருக்கு. ஓகே அடுத்தடுத்து நான் ஒரே கலரில் அல்லலான் இருக்கேன், அதுக்குன்னு கலர் தேடிட்டு இருக்க முடியுமா? நீங்கள் பாட்டு கலகா கீழே போயிட்டீங்களே. உள்ள ஒரு சைடு போய் நான் ஒரு சைடு தனியாக. ப்ரோ எனக்கு ஒரு டார்ச் மட்டும் செஞ்சு கொண்டு வரீங்களா? நீங்கள் டார்ச் செஞ்செலாம் கொண்டு வர முடியாது, தேடி வேணால் கொண்டு வரேன். அட போங்க நீங்கள், நான் சீட்டே போட்டுக்கிறேன் போங்க. எல்லாத்துக்கும் சீட்டு சீட்டுன்னு இருக்கீங்க பாருங்க. ஐ நான் டெரக்கோட்டா அல்ல, மேலே வந்துட்டேன், ஜல்லிட்டேன். டெரக்கோட்டா வளர்ந்து போகிறேன், நிறையா இருந்தால் போகிறேன், நிறையா இருந்தால் போகிறேன். ஆமாம் ப்ரோ க்ரியேட்டிவ் ஃபீல் வருது, ரொம்ப வேகமாக இருக்குது. ஆமாம் க்ரியேட்டிவ் ஃபீல் வந்துடும் அப்படியே. ஆனால் ஒரே ஒரு டார்ச் தந்துருக்கு பிச்சைக்கார பேப்பரில். அப்போ நல்ல வேலை வெளிச்சமாக இருக்குது கொஞ்சமாவது. பிக்கேக்ஸ் ஆனால் வேறு லெவலில் யூஸ் ஆகுது ப்ரோ. ஆமாம் டெக் மிஸ்டர் டெக், வேறு லெவலில் பிக்கேக்ஸ் இன்னைக்கு உடச்சி செதற வரைக்கும் நான் அடிக்க போகிறேன் பாருங்க. பிக்கேக்ஸ் உடச்சிடாதீங்க, அப்புறம் நான் திரும்பி திரும்பியெல்லாம் சீட்டு போட்டுக்கிட்டே இருக்க மாட்டேன். நான் வேறு ரொம்ப சோம்பேறி, அதுக்காக தான் சேனல் பேர் அப்படி வச்சுருக்கேன். யோசிச்சதே நீங்கள் கிடையாது. இப்போதைக்கு நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா ஏறக்குறைய ஜஸ்ட் 56. 56 போய் சொல்லக்கூடாது ப்ரோ. உண்மையாக தான் 60 எடுத்துட்டேன். இது என்ன இது நோண்ட நோண்டு வந்துக்கிட்டே இருக்குது கோல்? உங்களுக்கு கோலா? அந்த மட்டமானதெல்லாம் எனக்கு கிடைக்கல. அது கோல் இருந்தால் தான் ப்ரோ உங்களுக்கு பீஃபை வறுத்து தின்ன முடியும், இல்லாட்டி ஐய வறுக்காமல் தின்னுவீங்களா நீங்கள்? இல்லை இல்லை எனக்கு இப்போ கோல் பிடிச்சிருச்சு. அப்படி சொல்லணும். என்னங்க நைட் ஆக போகுது? இன்னும் ஜாம்பிஸோட அட்டாக் வரப்போகுது. நைட் ஆக போகுதா? ஐயா போங்க நீங்கள், போய் சொல்லாதீங்க நீங்கள். ஏமா பாருங்க சூரியன் கீழே இறங்குது, சூரியன் மாமா கீழே போயிட்டாரு. அவரை கூப்பிட்டு வரேன் இருங்க நீங்கள். வேணா ஆல்வேஸ் டே மட்டும் கொடுத்துறாங்க, செம்ம காண்டாயிருவேன். நீங்கள் காண்டானா என்ன காண்டாக வச்சு எனக்கு என்ன? அவரை போங்க. 61 எடுத்துட்டேன் ப்ரௌன் டெரக்கோட்டால. இப்போ டைம் என்ன? நான் டே ஆக்கிற போகிறேன் போங்க நீங்கள். டேயாக மட்டும் ஆக்குங்க, ஆல்வேஸ் டே மட்டும் கொடுத்துறாங்க. டேயாக தான் ஆக்க போகிறேன். ஆல்வேஸ் டே கொடுக்க மாட்டீங்களா? ஆல்வேஸ் டேலாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஐ டே ஆயிடுச்சு, நான் நினச்ச டேயாக கூட ஆக்க முடியும். ஜாலி நீங்கள் நம்புறீங்களான்னு தெரியல. நான் 63 டெரக்கோட்டா எடுத்துட்டேன். அப்படியா ப்ரோ? நான் எத்தனை கோல் எடுத்திருக்கேன்னு தெரியலை. ஆனால் நம்மளுக்கு வறுக்க சூறல் வறுக்கிறதுக்கு இது கிடச்சிருச்சு. ஐயே என்ன இவ்வளோ கோல் கிடக்குது, கிடைக்கிறப்ப அள்ளிட வேண்டியது தான், இல்லாட்டி கிடைக்காது. கோலை நீங்கள் எடுங்க, நான் டெரக்கோட்டா வேறு லெவலில் எடுக்க போகிறேன் இன்னைக்கு. டக்குனு ஜாம்பி வந்துடும் பாருங்க டெரக்கோட்டா. அண்டு வாய் எனக்கு சொல்கிறேங்க, கோல் இருக்கிற இடத்துல தான் ஜாம்பி நிறையா இருக்குமா. அப்போ டக்குன்னு ஆக்ஸ் எடுத்து ஒரே போடா போட்டிருக்கேன், நம்ம ஆக்ஸோட பவர்ஃபுல்லாக ஏதாவது இருக்குது? இருக்குது ப்ரோ, அதான் நான் என்சாண்ட் பண்ணுறதுக்காக தான் இது தேடிக்கிட்டு இருக்கேன், யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் இது மாதிரி சீட்டு வேணாம்னு சொல்கிறீங்களா? ஒரே அடியில் ஜாம்பியெல்லாம் பறந்து போயிடும் ப்ரோ. அதான் என்சாண்ட் பண்ணாவா? பண்ணிட்டா போச்சு. இதுவரை இப்போ ரொம்ப
ப்ரோ எல்லா கலருமே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், கோல் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கண்ணு வேற தெரிய மாட்டேங்குது. ஐயா, பிக்காக்ஸ் எல்லாம் உடைய இவ்வளோ நேரம் ஆகுது, வேற லெவல் போலங்க பிக்காக்ஸு. ஐயோ, எங்கே போய் மாட்டிக்கிட்டேன்னு தெரியலையா. நான் வேணா இல்லை கொண்டு வரவா வரவாங்கிட்டு வேணா வேணா நானே பார்த்துக்கிறேன். ஐ வில் மேனேஜ் மை செல்ஃப். இதை உடச்சிட்டு இருக்கோம், உடைக்குது. கேட்குதா? ம், கேட்குது. எனக்கு வீவர்ஸ் கேட்குறேன். ஆமாங்க, நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நேற்று வீடியோ எடுக்கும் போது என்ன ஆயிடுச்சு, நம்ம பேசுறது மட்டும் தான் கேட்குது, கேமிங்ல ஒரு சவுண்ட் சுத்தமாக கேட்கல. அதனால கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா, சவுண்டு நம்ம ஜாஸ்தியாக பண்ணியிருக்க மாட்டோம். ஆ, இப்போ கேட்குது, எனக்கு கேட்குது ப்ரோ, எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, லாங் டைம். நான் என் வியூவர்ஸ்க்கு வந்து சவுண்டு எவ்வளோ நான் வச்சுக்கிறேன். ஐயோ, அது கிளியுது. காது கிளியிற அளவுக்குலாம் ஒரு சவுண்டே இல்லை ப்ரோ. அதெல்லாம் இருங்க, நான் போய் எத்தனை சார்கோல் வச்சிருக்கேன். 51 சார்கோல் இருக்கு ப்ரோ. 60 கறியை அறுத்து போட்டா போதும் ப்ரோ. திடீர்னு ஃபோன் மட்டும் வந்துடக்கூடாது, டூ நாட் டிஸ்டர்ப் மட்டும் போத்துக்கிறேன். ஏன்னா உன்னோட ரிங்டோன் வேற வேற லெவல் ரிங்டோனா. காதுல கொஞ்சம் சவுண்டு கேட்டாலும் அவ்வளோதான், காதே சவுடா போகும். அப்படின்றீங்க? அவ்வளோ பவர்ஃபுல்லான ரிங்டோன் நான் வச்சிருக்கேன். அப்படிங்கிற வந்துட்டேன், கீழே வந்த சவுண்டு பயங்கரமா இருந்துச்சு, பதறிட்டேன். அப்படியா? ஆமா. எத்தனை டேரகோட வச்சிருக்கீங்க? அம்மா, கீழ ஒரு சவுண்ட் மட்டும் தாங்க முடியல ப்ரோ. எனக்கும் காதுல கேட்டுச்சு, வலிக்குது எனக்கு. கொஞ்சம் சும்மா இருங்க ப்ரோ. நீங்க சவுண்ட் ஃபுல்லா வச்சிருக்கீங்களா இல்ல கம்மியா வச்சிருக்கீங்களா? நீங்க கிளியறது கூட எனக்கு கேக்குது. அடங்க பண்றானே. சரி, நீங்க ஹையஸ்ட் வால்யூம் போட்டா போட கூடாதுன்னு ஒரு மேனிங்க குடுத்தீங்களா இல்லையா? ஹையஸ்ட் வால்யூம் ஷோவல் ப்ரோ. மண்ணு எல்லாம், மண்ணு டர்ட் இருக்குல்ல ப்ரோ, ஷோவில் வச்சு அடிங்க, டக்கு டக்குன்னு உடஞ்சிருது. அப்படியா? ஆ, ஷோவிலே இல்லாதவன் ஷோவில் ஷோலான்றான் பாரு. அவனை இருங்க, நான் உங்களுக்கு ஷோவல் தானே வேணும் என்று ரெண்டு மூணு ஷோவல் கிடக்குது. அது என்ன, அது கத்திக்கிட்டே இருக்கு. குறைச்சிக்கிறேனே. வேணாம் வேணாம், ரொம்ப சவுண்டாக இருக்கு ப்ரோ. சாப்பாடு சாப்பிடுங்க, பசிக்குது வேற. வந்துட்டேன். இருங்க, நான் சீட்டு போட போகிறேன். இங்கே எங்கே போய் என்னத்தை சாப்பிட்றது? ஆ, இருங்க தரேன். ஆ, என்கிட்ட ஒரே விட்டு ஆச்சிருக்கு. ஐ, டார்ச் அப்படி வந்துச்சு, நான் தான் போட்டிருக்கேன். ஓகே, ஃபர்னஸ் இந்த சாண்டு ரெண்டு இருக்கு, டெரக்கோட்டா 64 இருக்கு, ரெட் டெரக்கோட்டா 24 இருக்கு, ஆரஞ்சு டெரக்கோட்டா. ப்ரோ, நான் கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடுவேன் ஒரு பசியில. அதான் நான் கறிய வரதுக்கு மேலே எடுக்க முடியாது அதையும். பசியா? கறி கறி இருக்கா உங்கள்கிட்ட? 6 தான் இருக்கு. 6 எனக்கு ரெண்டு போதும், எனக்கு ரொம்ப பசிக்கல அவ்வளோக்கா. உங்க காமிங்க, உங்க ஹெல்த், உங்க ஹெல்த் ஃபுல்லா தான் இருக்கு. நான் வறுத்து வைக்கிறேன். நான் அது வரைக்கும் வேட்டையாடிட்டு இருக்கேன். ம், போங்க. நீங்க நம்ம வீடு நல்லாவே தெரியும் ப்ரோ, இந்த மலையை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ம், சரி, ஓகே. நிறுத்திட்டா போச்சு. மாறிடும், இல்லை மாறல. இருங்க, வெதர் மாற்றணும். முடிஞ்சிருச்சா? அவ்வளோதான் ப்ரோ. என்ன ஆடு, ஒன்றே ஒன்று தான் மாட்டுச்சு எனக்கு. எதிரில் ஆடு ஃபுல்லாக இங்கே பிகீஸாக சுற்றுது எனக்கு. நல்லா தெம்பான பண்ணியாக பாச்சி, ஆடாக பார்த்து வெட்டிட்டேன் ப்ரோ. ஆடோட பிள்ளைய மட்டும் வெட்டிடாதீங்க மனசா. ஆனால் அது வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம வெட்டிக்கலாம், அப்போ தான் கறி கிடைக்கும். இல்லாட்டி கிடைக்காது உங்களுக்கு. சன்ஃப்ளவர் ஒன்று எடுத்துருக்கேன், தேவைப்படுமா? ஆ, செடி ரொம்ப கார்டனிங்க ரொம்ப ஆசை வந்துருச்சோ. இல்லை, சும்மா இங்கே கிடக்குது நிறையா, எனக்கு பார்க்க பார்க்க கண்ணு குறுக்குது, அதெல்லாம் வெட்டிக்கிட்டே இருக்கேன். நல்லா இருந்தால் நம்ம கண்ணுக்கு பிடிக்காது. இருங்க அப்புறம் எனக்கு. ஐயோ, ஐ லாஸ்ட் மை ஏரியா. வேர் இஸ் த ஹவுஸ்? வீடு எங்கே போச்சு? ஐயையோ, காணா போயிட்டேன். சரி ப்ரோ, இன்னைக்கு இத்தினோண்டு முடிச்சு விட்டுருவோமா? இன்னைக்கு வீடியோவையா? ஆ, என்னங்க ஒரு நல்ல எண்டே இல்லாமல் பண்ணிருக்கோம். ஏதாச்சும் நல்ல எண்டாக பார்த்து முடியுங்க ஏதாச்சும். இன்னைக்கு தான் இவ்வளோ சொல்லி தந்துட்டோம்ல, இது போதும்ல. நீங்கள் என்ன சொல்லியிருந்தோம் பெருசா, சுற்றி தான் அவ்வளோதான். அவ்வளோதான், ஆமாம்ல. சரி, வருத்தீங்களா இல்லையா? வருத்தேன். உங்களுக்கு வேணுமா? இல்லை இல்லை, நான் உள்ள கடியை போட்டு வேக வைக்கிறேன். அதான் வேக வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? கிச்சனை போய் உள்ளே போட்டுருங்க. உங்கள்கிட்ட ஒரு கிச்சன் இருக்குன்னு நினைக்கிறேன், உள்ளே போய் பாருங்கள்.
இல்லையா இருக்குங்க அங்க பாருங்க கிச்சனை போய் உள்ள போடுங்க நீங்க ஃபியூல் நான் தரேன் போய் உள்ள வைங்க இந்தாங்க ஃபியூலை பிடிங்க அங்க எதிரில் ஃபியூல் கிடக்கும் அங்க கிடக்குது பாருங்க அங்க நான் எடுத்துக்கிறேன் அங்க உங்க பின்னாடி கருப்பு கலர்ல அட அங்கங்க வீட்டுக்கிட்ட எடுத்துட்டு ரூமுக்குள்ள போய் போட்டுருங்க போங்க நான் டோர் ஸ்பான் பண்றேன் சரி நம்ம ரெண்டு இடத்துக்கும் நடுவில் வச்சிருவோம் இந்த பர்னேஸ் பர்னேஸ் தானே ப்ரோ உங்கள்கிட்ட கதவு இருக்கு ஐயோ வீடியோ முடிச்சேனடா சரி ப்ரோ இவனால தான் பாஸ் பாஸ் நான் பாஸ் ஆகுறேன் थैंक यू பை பை see you later அடுத்த வீடியோல பாப்போம்